தேனு, நீ அழாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ முதல்ல அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போ. இந்த நிலமையில விட்டுட்டு போ, விட்டுட்டு போ. நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? சார் 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 சார், எங்களுக்கு அது கார் வேணவே வேணாம் சார். தெரியாம தப்பு பண்ணிட்டோம். என் பொண்ணை ஓட்டிடுங்க சார், நான் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். அவங்களோட சேர்த்து உன்னை புரோத்தல் கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். கேஸ் போட்டியா? ஆ போட்டாச்சு சார். கூட்டு வா. ஆ சரிங்க சார். நீ போயிட்டு நாளைக்கு வாப்பா. உள்ளே இருங்க. என் சர்வீஸ்ல எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்பேன். நீ தாண்டி என்ன ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்ட சார். எனக்கு அந்த கார் கண்டிப்பா வேணும் சார். அந்த காருக்காக தான் இப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கார் என்னங்க காரு? அவங்க அக்காக்காக அவ என்ன வேணாலும் செய்வான் சார். தயவு செஞ்சு வானா சார். சார் என்ன விட்டுருக்கு சார். நான் பாக்குற சொல்றத செய். நீ அந்த கல்ல கீழே போடு. போடுன்னு சொல்றேன்ல. அவன் வரானா பாரு. எதிர்பார்க்கல நீ என்ன கெடுத்துட்டு காலர் தூக்கிட்டு ஊர்ல சுத்திருவியா? நீ விட்டுருவனா உன்னை? ஸ்டேஷன்ல உனக்கு முடிவு கட்டிட்ட. இனிமே நீ எந்த பொண்ணையும் தொட முடியாது. நான் தினசரி சாதாரண வேலைக்கு போற பொண்ணுதான். அதிகாரத்துல இருக்கிற நீ இவ என்னடா பண்ணுவான்னு சாதாரணமா நினைச்சிட்டல. உன்ன மாதிரி கண்ட இடத்துல பாக்குறவன், கீழ்றவன், உரசலவன், ரோட்ல, பஸ்ல, ட்ரெயின்ல, எல்லா இடத்துலயும் சமாளிச்சுட்டு வேலைக்கு போற பொண்ணுடானா எனக்கு ஊரும் கிடையாது. இந்த வீடியோ பிரஸ்ஸுக்கு போறதுக்கு ரெட்டியா இருக்கு. எந்த கோட்ல வேணா ஏறி சொல்வன் எனக்கு எடுக்க பார்த்தேன்னு. இன்னும் ஒரு மணி நேரத்துல என் நகை, என் கார் சாவி ரெடியா இல்லைன்னு வச்சுக்கோ. அடுத்த ஒரு மணி நேரத்துல என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல. Ugh.
பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் மானம் கருப்புன்னு நினைச்சிடாத. அது உனக்கும் தான் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். வட்டா மாட்டினார். என்னடி அழுகி போன சோறுதான் கிடைக்குது, பணத்தை காணோம். பணம் அது இதுன்னா உன்னத்தையும் காணோம். கம்பெனியில் பேசிட்டு இருக்காத. ஐயோ என்ன இளவோ, ஒளிஞ்சது சனிய கிளம்பிடுவோமா? பணம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அட வாங்கடி. இவங்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? வாங்க போலாம். அம்மா என்ன மன்னிச்சிருமா, தப்பு மேல தப்பு பண்ணிட்டேன். என்ன உன் மச்சா இப்படி போய் உன் அம்மாட்ட பேசுன்னு சொல்லி அனுப்பிச்சானா? நான் உன்னை பெத்தவடா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதை பாரு துர, இந்த காரை நான் தனியாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணது உண்மைதான். அதுக்காக அந்த கார் மேல ஆசைப்பட்டுலாம் இல்லை, அதுல ஒரு பிரச்சனை இருந்தது. கூட யாரோ பையன் இருக்கிறான் சார். மொத்தமா தூக்கிட்டு வாடா. ஓகே சார். இப்ப நாங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டோம். இந்த காரை நீயே எடுத்துட்டு போ. துரை, பொண்ணுங்க அப்பாவை நம்பி மட்டும் தைரியமா வாழ்றதில்ல, அண்ணனும் தம்பியும் சேர்ந்துதான். அது உனக்கு புரிஞ்சா சரி. அந்த கார்ல அப்படி என்ன இருந்து சும்மா ஏன் முடிஞ்சு போன கதையை பத்தி பேசிட்டு இருக்க? அவ உனக்கும் தான் நல்லது செஞ்சிருக்கா. நீங்க வாங்க. அம்மா கொஞ்சம் நில்லுமா, நான் வேணும்னு கல்யாணம் பண்ணலாமா? அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண வச்சிட்டாங்க. கர்ப்பமா? இப்ப கூட உங்களை ஏமாத்தி அந்த காரை வாங்கிட்டு சொன்னாங்க. என்ன நம்புமா? தேன கல்யாணத்தை நானே தேக்கிறேன். தம்பி ஃபேமிலியா பேசிக்கிட்டு இருக்கோம். வண்டியில பேசிட்டு போலாம். ஏறு. என் தங்கச்சி மலை மட கைய வச்ச உன்னை சாவடிச்சிருவேன். மாப்பிளையும் காரை விட்டு இறங்கி போனாங்களா? ஆமா.
அந்த காரு தன்னால ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட பயந்தே போயிட்டேன்டி. மனசுல முண்டக்கண்ணி அம்மா நினைச்சுக்கிட்டு பக்கத்திலேயே போனண்டி. பார்த்தா காருக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் வெளியே வந்து நிக்கிறான். எவனோ திருட்டு பையனா இருப்பான். கார்ல இருந்து எதையாவது திருடிடுப்பான்னு நினைச்சு உங்ககிட்ட சொல்ல வந்தா, நான் சொல்றத ஆத்தாளு மகளும் எங்க காது கொடுத்து கேக்குறீங்க? நீங்க எதுவும் பேச வேணாம். நான் எல்லாம் எங்க அம்மாட்ட பேசிட்டேன். சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கும். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்கின நகைக்கு இது பரிசா வந்தது. இது உங்ககிட்டதான் இருக்கணும். சுத்தி சுத்தி பாக்குறாரு. உடச்சதுக்கெல்லாம் காசு கேப்பாரு. நடுவன்றி நன்பொருள் வைக்கின் கொடி போன்றி குற்றமும் ஆங்கே தரும். உங்களுக்கு இதோட அர்த்தம் தெரியுமா? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா அவங்க குடியும் கெட்டு குற்றமும் பெருகும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியாது சார். ஆனா இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். வரேன் சார்.